ஹே காய்ஸ், என் பேர் ஜோ. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மற்ற டெக் நண்பர்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் ஆஃப் டெக் டாக்ஸில் ஏத்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஏத்தர்னு சொல்லக்கூடியது ஒரு பெங்களூர் பேஸ் கம்பெனி. இப்போ இவங்க சென்னையில் ஏத்தர் 340 மற்றும் ஏத்தர் 450 ரெண்டு ஸ்கூட்டர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்கூட்டர்ஸுமே பெட்ரோல் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டியில் ரன் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதோட பாடியோட அவுட்டர் ஃப்ரேம் ஃபுல்லாக அலுமினியமாலேயே உருவாக்கியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு மாடர்னாகவும் நல்ல ஸ்டைலிஷாகவும் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது லித்தியம் அயன் பேட்ரி. மற்ற டைப் ஆஃப் பேட்டரிஸ் கம்பேர் பண்ணால் இதோட டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். அடிஷ்னலாக இதை ஹார்ஷ் என்வரன்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக டஸ்ட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதுக்காகவே இந்த பேட்டரிஸ்க்கு 50,000 கிலோமீட்டர் வாரண்டியும் தராங்க. இந்த பைக் 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 4 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். இது வரைக்கும் பெங்களூரில் 31 சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சென்னையில் 5 ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபியூச்சரில் ஒவ்வொரு 4 கிலோமீட்டருக்கும் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணுன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டர். இதனால் இந்த பைக் நல்லா ஸ்மூத்தாக ஓடும்னு எதிர்பார்க்கலாம். இந்த மோட்டரால் ஹெவி லோட் தாங்கிக்க முடியும். ஸோ ஒரு வெயிட்டான பர்சன் உட்காந்தாலும் பைக் நல்லா ஸ்மூத்தாக தான் ஓடும். இதோட ஃப்ரண்ட் மற்றும் பேக் வீலில் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் இருக்கிறதால நீங்கள் பள்ளத்தில் ஏற்றி இறக்குனாலும் உங்களுக்கு அதிர்வு கம்மியாக தான் தெரியும். இது எலக்ட்ரிக்காக இருக்கிறதால இந்த வண்டியை ரிவர்ஸ்லையும் ஓட்ட முடியும். இது முக்கியமாக பார்க்கிங் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைக்கில் இருக்கிற எல்லாமே எல்இடி லைட்டிங்ஸ். இதோட சீட்டுக்கு அடியில் 24 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இந்த பைக்ஸில் 7-inch கொண்ட டச் ஸ்க்ரீன் டேஷ்போர்ட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு நார்மலாக காமிக்கிற ஸ்பீடோமீட்டருக்கு அடிஷனில் உங்களோட சார்ஜ் ஸ்டேட்டஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்களோட ரைட் பேட்டர்ன்ஸ், உங்களோட வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டிப்ஸ், உங்களோட வெஹிக்கிள் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடியதுனா கண்டுபிடிக்கக்கூடிய டயக்னோஸ்டிக்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். இந்த டேஷ்போர்டில் நேவிகேஷன்ஸ் கூட காமிக்கும். இவங்களோட ஏத்தர் ஆப் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களோட ஃபோன்லையும் பார்த்துக்கலாம். இந்த பைக்ஸ் பார்க்குறதுக்கு டிட்டோ சேமாக தான் இருக்கும். இது இருக்கும் இதோட சிமிலாரிட்டி பார்த்தோம். இப்போது இதோட டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். ஏத்தர் 450 340 கம்பேர் பண்ணால் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதால் 0 to 40 3.9 செகண்ட்ஸில் போக முடியும். அதே நேரத்தில் 340 சேம் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு 5.1 செகண்ட்ஸ் ஆகும். ஏத்தர் 450 டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 km/h ஸ்பீடில் போகும். அதே நேரத்தில் 340 டாப் ஸ்பீட் 70 km/h. ஏத்தர் 450 ஒரு ஃபுல் சார்ஜில் 75 km போக முடியும். அதே நேரத்தில் 340 60 km தான் போக முடியும். இவங்களோட பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் படி ப்ரைஸ்லையும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏத்தர் 450 ப்ரைஸ் உங்களுக்கு 1,32,000 வரும். அதே நேரத்தில் 340 ப்ரைஸ் உங்களுக்கு 1,11,000 வரும். இதோட அடிஷ்னல் சர்வீஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏத்தர் கனெக்ட், ஏத்தர் சார்ஜ், ஏத்தர் சர்வீஸ் மற்றும் ஏத்தர் ஒன் பிளான்ட்டு டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது. இந்த பிளான்ஸில் உங்களுக்கு ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கனெக்டட் சர்வீஸ், ஓடிஏ அப்டேட்ஸ், வெஹிக்கிள் சர்வீஸ், பப்ளிக் சார்ஜிங் மற்றும் ஹோம் சார்ஜிங் தராங்க. லிமிடெட் பீரியட் ஆஃபராக நீங்கள் ஏத்தர் 450 வாங்குறப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக வீட்லேயே சார்ஜிங் பாயிண்ட், 1 வருஷத்துக்கான ஏத்தர் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் அன்லிமிடெட் பப்ளிக் சார்ஜிங் கொடுக்குறாங்க. இதே இது நீங்க 340 வாங்குறப்போ ஹோம் சார்ஜிங் பாயிண்ட் பதிலா சார்ஜிங் கேபிள் தராங்க. என்ன கேட்டிங்கன்னா இதோட பிரைஸ் ஒரு ஸ்கூட்டருக்கு கொஞ்சம் அதிகம் தான். இப்போதைக்கு இவங்களுக்கு காம்படிஷனா யாரும் இல்ல. இவங்க ஒரு சின்ன கம்பெனி தான். பெரிய பெரிய பைக் கம்பெனிஸ் எல்லாம் இந்த எலக்ட்ரிக் செக்மெண்ட்ல என்ட்ரு ஆனா காம்படிஷனுக்காக இதோட பிரைசஸ் எல்லாம் கம்மியாகும். 1 வருஷத்துக்கு சுமார் 30,000 யூனிட்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஆனாலும் இந்த பைக்ஸுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குது. இந்த பைக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணுனா உங்கள் கையில் கிடைக்க மினிமம் 6 மந்த்ஸாவது ஆகும். நீங்கள் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணுன்னா நீங்கள் ஏத்தர் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுனா உங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த டைமில் போய் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் இந்த ஸ்கூட்டர்ஸ்க்கான ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டேக் விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் பார்க்கலாம். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.